அனைவருக்கும் வணக்கம். பால் நம் உணவு முறையில் முக்கிய அங்கம் வகிக்கும் ஒன்று. உணவில் இதன் ஆதிக்கம் காலை முதலே தொடங்கிவிடும். ஆனால் இந்த பால் மற்றும் பால் பொருட்களால் மனித குலத்திற்கு தீங்குகள்தான் அதிகம், நன்மைகள் குறைவே. பால் நம் உடலில் கபத்தை பெருக்கும். இது சளியை அதிகப்படுத்தும். பாலில் இருக்கும் சத்து பொருளை கிரகிக்கும் என்சைம் மனித உடலில், அதாவது குழந்தைகளின் வயிற்றில் 2 வயதிற்கு பின்னர் சுரப்பதில்லை. இயற்கையாகவே இது இப்படி இருப்பதால் 2 வயதிற்கு மேல் மனிதனுக்கு பால் பால் பொருட்கள் தேவையில்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த பாலுக்கு மாற்றாக நம் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தரும் இயற்கை பாலை நாம் நமது வீட்டிலேயே அதிக செலவின்றி தயாரிக்கலாம். அவற்றை அருந்துவதன் மூலம் பல பலன்களை நாம் பெறலாம். பல நன்மைகளை விளைவிக்கும் இயற்கை பால் தயாரிக்கும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த இயற்கை பால் எதையும் காய்ச்சக்கூடாது. காய்ச்சினால் அதனை அருந்தும் குறிக்கோள் நிறைவேறாது. இயற்கை பாலை பச்சையாகத்தான் அருந்த வேண்டும். தேவைப்பட்டால் தேநீர் வடிகட்டியால் வடிகட்டி பின் அருந்தலாம். இயற்கை பால் வகைகளை நலம் கூட்டும் மருந்து போல எண்ணி அருந்த வேண்டும். ருசிக்காக விருந்து போல அதை அருந்துவது தேவையில்லை. இயற்கை பால் எப்படி தயாரிக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம். கோதுமை பால். 100 கிராம் கோதுமையை எடுத்து நன்கு கழுவி முளை கட்ட வேண்டும். பின் அதனுடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து மிக்சியில் இட்டு அரைத்து பாலை எடுக்கவும். அதனுடன் தனியாக எடுத்த தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடலாம். சுவைக்கு தேன் சேர்த்தும் சாப்பிடலாம். இது புற்றுநோயை எதிர்க்க வல்லது. உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். வாதத்தை குணப்படுத்தும் தன்மை கொண்டது. ஜுரத்தை நீக்கும். மூக்கில் நீர்வடிதல் குணமாகும். ஆண்களுக்கு உயிரணுவை பெருக செய்யும். பாக்டீரியா வைரஸை எதிர்க்கும். வெள்ளை அணுக்களை பலப்படுத்தி அதிகரிக்க செய்யும். நிலக்கடலை பால். 100 கிராம் நிலக்கடலையை எடுத்து சுத்தம் செய்து முளை கட்டிய பிறகு அத்துடன் ஊறிய 5 முந்திரி பருப்புகளையும் சேர்த்து 1 ஏலக்காயும் சேர்த்து மிக்சியில் போட்டு பால் தயார் செய்து கொள்ளலாம். இந்த நிலக்கடலை பாலினை காய்ச்சக்கூடாது. 3 நாட்களுக்கு 1 முறைதான் சாப்பிட வேண்டும். இது செல்களின் வளர்ச்சிக்கும் புதுப்பித்தலுக்கும் மிகவும் உதவும். சிறுநீர் பையின் அலர்ச்சியை குணமாக்கும். நரம்பு தளர்ச்சி நீங்கும். மலச்சிக்கலை நீக்கும். எள்ளுப்பால். 100 கிராம் எள்ளை நன்கு சுத்தம் செய்து இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் தண்ணீரை வடித்து 1 ஈரமான துணியில் கட்டி வைத்துவிட வேண்டும். துணி காயாமல் அடிக்கடி அதில் தண்ணீரை தெளித்து கொண்டு இருக்க வேண்டும். இதில் உடலுக்கு தேவையான கால்சியம், இரும்பு, வைட்டமின் B1, வைட்டமின் C ஆகியவை உள்ளது. ஆக்சாலிக் அமிலம் நிறைந்துள்ளது. உடலுக்கு பலத்தையும் குருதி பெருக்கையும் உண்டாக்கும். எள்ளில் கருப்பு எள் அதிக மருத்துவ தன்மை கொண்டது. அதில் அதிக அளவு சுண்ணாம்பு சத்து நிறைந்துள்ளது. வெள்ளை மற்றும் சிவப்பு எள்ளில் இரும்பு சத்து நிறைந்துள்ளது. முளைத்த தானியங்கள், பயிறு வகைகள் முளைக்காதவற்றை விட பன்மடங்கு சத்துகள் அதிகம் உடையவை. எனவேதான் முளைக்க வைத்து பால் தயாரிக்க வேண்டும். இந்த முளைவிட்ட எள்ளுடன் சிறிதளவு தேங்காய் துருவல் சேர்த்து அரைத்து பால் தயாரிக்கவும். இந்த எள்ளுப்பால் சாப்பிட சிறிது கசப்பாக இருந்தாலும் உடலுக்கு மிகவும் நல்லது. இது மருந்தின் செயல்பாட்டை முறிக்கும் தன்மை கொண்டது. அதனால் நோய்க்கு மருந்து சாப்பிடுபவர்கள் இந்த பாலை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இது இரத்த சோகையை நீக்கும். ஹீமோக்ளோபின் குறைவாக உள்ளவர்களும் மாதவிலக்கின் போது அதிகமாக உதிரப்போக்கு உள்ளவர்களும் இதை சாப்பிடலாம். சுவாச கோளாறுகள், ஆஸ்துமா உள்ளவர்கள் சாப்பிட்டால் கஷ்டம் குறையும். உடல் மெலிந்து ஒல்லியாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்க அவர்களுக்கு உடல் எடை கூடும். உடல் ஆரோக்கியம் பெறும். கொள்ளுப்பால். 100 கிராம் கொள்ளை நன்கு சுத்தப்படுத்தி அதன்பின் அதை முளை கட்ட வேண்டும். 1 நாள் அல்லது 2 நாட்களில் முளைவிடும். முளைவிட்ட கொள்ளுடன் சிறிது தேங்காய் துருவலையும் சேர்த்து மிக்சியில் ஓடவிட்டு சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்க்க வேண்டும். தேங்காய் சட்னிக்கு அரைப்பது போல் பதம் வந்ததும் அதை இறக்கி துணி அல்லது வடிகட்டி உதவியுடன் பால் பிழிந்து கொள்ளவும். இதை குடித்து வரும் பொழுது சிறுநீர் நன்றாக வெளியேறும். அத்துடன் தேவையில்லாத உப்புகளும் வெளியேறி உடல் எடை குறையும். சளித்தொல்லை நீங்கும். பக்கவாதத்தால் கை கால் விழுந்து போனவர்களுக்கு இந்த கொள்ளுப்பால் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்.
உடலுக்கும் நல்ல சக்தியை கொடுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு மேல் குடிக்கக்கூடாது. ஒரு நபருக்கு 100 கிராம் கொள்ளில் இருந்து வரும் பால்தான் மருந்து அளவு. கொள்ளுப்பாலை கர்ப்பமாக உள்ள பெண்கள் சாப்பிடக்கூடாது. ஆகவே இப்படி இயற்கையாக கிடைக்கும் பாலை நாம் பயன்படுத்தி நம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.